ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, சத்தியமங்கலத்திலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற பன்னாரியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். சத்தியமங்கலம் வனப்பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ பன்னாரி அம்மன் கோயிலோட வரலாறையும் சிறப்புகளையும் சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மயிலம்பூ சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாப்லேருந்து பன்னாரியம்மன் கோயிலுக்கு கிளம்புறேங்க. இங்கேருந்து பன்னாரியம்மன் கோயிலுக்கு ஒரு 14 கிலோமீட்டர் வருங்க. இங்கேருந்து நிறைய பஸ் வசதி இருக்குதுங்க. மைசூர் போகிற பஸ்ஸு எல்லாமே பன்னாரியம்மன் கோயில்கிட்ட நிறுத்துவாங்க. நம்ம இப்போ பன்னாரி போகிற ரோட்டில் போய்க்கலாங்க. இந்த பவானி ஆற்று பாலத்தை தாண்டணுன்னு இடது பக்கமாக திரும்பி நேராக போகணுங்க. இந்த ரோடு நேராக பன்னாரி அம்மன் கோயில்கிட்டயே போகுங்க. நீங்கள் எங்கேயும் திரும்ப வேண்டாம். இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தாங்க வரும். நம்ம இப்போ பன்னாரி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டோங்க. வண்டி இங்கே பார்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போய்க்கலாம். அருள்மிகு பன்னாரி மாரியம்மன் கோயிலில் அம்மன் தெற்கு பார்த்து அமர்ந்திருப்பது தனி சிறப்பாக இருக்குங்க. தமிழ்நாட்டில் இருந்தும் கர்நாடகாவில் இருந்தும் அதிக அளவில் பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வர்றாங்க. இந்த கோயிலில் பங்குனி குண்ட திருவிழா தாங்க வெகு சிறப்பாக நடைபெறுதுங்க. இந்த பங்குனி குண்ட திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குண்டா இறங்குவாங்க. பக்தர்கள் இறங்கி முடிஞ்சதும் கடைசியாக கால்நடைகளையும் குண்டா இறங்க வைப்பாங்க. அதுதாங்க இந்த கோயிலோட தனி சிறப்பு. அதே போல் ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் அம்மனுக்கு அபிஷேகம் செஞ்சு அம்மனுக்கு பூச்சாட்டு விழா நடத்துவாங்க. இந்த கோயில் சுமார் 300 ஆண்டுக்கு முன்னாடி அடர்ந்த வனப்பகுதியில் இருந்ததுங்க. இந்த இடத்துல தோர்ணப்பலாங்கிற காற்றாறு ஒன்று ஓடிட்டு இருந்ததுங்க. இந்த ஆற்றுல பசுவும் புளியும் ஒரே நேரத்தில் தண்ணி குடிச்ச நிகழ்வும் நடந்ததாக சொல்கிறாங்க. இந்த பகுதியில் பக்கத்தில் இருக்கிற கிராம மக்கள் ஆடு மாடு மேய்க்கிறது வழக்கமாக வச்சுருக்காங்க. அப்படி மேய்க்கும் போது ஒரு காராம் பசு ஒன்று வேங்க மரத்துக்கு கீழே நின்று தன்னிச்சையாக பால் வடிகிறத அங்கே இருக்கிற ஆடு மாடு மேய்க்கிறவங்க பார்த்துருக்காங்க. அந்த விவரத்தை ஊர் பெரியவங்க கிட்ட சொல்லி அனைவரையும் அழைச்சிட்டு போய் அந்த வேங்க மரத்துக்கு கீழே சுத்தம் பண்ணுறாங்க. அப்படி சுத்தம் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு புற்றும் அதுக்கு பக்கத்துலேயும் சுயம்புலிங்க திருவுருவும் இருந்ததை பார்க்குறாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவருக்கு அருள்வாக்கு வந்து, தான் கேரள மாநிலத்திலிருந்து புதிய மாடுகளை ஓட்டிக்கொண்டு மைசூர் செல்லும் பக்தர்களுக்கு வழித்துணையாக வந்தேன் என்றும், எழில் மிகுந்த இந்த இடத்தை பார்த்ததும் இங்கேயே தங்கிவிட்டதாகவும், தன்னை இனிமேல் பன்னாரி மாரியம்மன் என்று போற்றி வழிபட்டு வாருங்கள் என அருள்வாக்கு சொல்லவே, அதிலிருந்து அந்த இடத்துல குடில் அமைச்சு கிராமிய முறைப்படி மக்கள் பூஜை செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த கோயில தினமும் 12 மணிக்கு உச்சி பூஜை முடிஞ்சதும் அன்னதானம் நடைபெறுதுங்க. கர்நாடக மாநில மக்கள் அதிக அளவில் வர்றதாலும், தமிழ்நாட்டோட மற்ற மாவட்டங்கள்ல இருந்து அதிக அளவில் பக்தர்கள் வர்றதால, ஞாயிறு திங்கள் வெள்ளி இந்த 3 நாளைக்கு 400 பேருக்கும், செவ்வாய் புதன் வியாழன் சனி இந்த 4 நாட்களுக்கு 200 நபருக்கும், அமாவாசை அன்னைக்கு 1000 நபர்களுக்கும் சிறப்பாக அன்னதானம் நடைபெறுதுங்க. அருள்மிகு பன்னாரி அம்மன் கோயிலில் தங்கத்தேர் இருக்குதுங்க. மாலை 6 மணி பூஜை முடிஞ்சதும் கோயில் பிரகாரத்தில் தங்கத்தேர் புறப்பாடு நடைபெறுங்க. பக்தர்கள் தங்கத்தேர் இழுக்கிறதுக்கு 1000 ரூபாய் செலுத்தி 5 பேர் கலந்துக்கலாங்க. அவங்களுக்கு பிரசாதமாக ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு, ஒரு எவர் சில்வர் பாத்திரம், பரிவட்டம், தேங்காய் 2, பழம் 12, சக்கரை பொங்கல் பிரசாதமாக வழங்கப்படுதுங்க. நீங்களும் சத்தியமங்கலம் வந்தீங்கன்னா ஒரு முறையாவது அருள்மிகு பன்னாரி மாரியம்மன் கோயிலுக்கு வந்து பாருங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்கள் சேனலுக்கு கொடுங்க. நன்றி.